Next, mineral based industries. Already we saw agro based industries, then forest based industries. Agro based industries means cotton textile industry, sugar mills, silk, jute and all. Then forest based industries, so we saw paper industry especially. Then iron and steel industry, mineral based industries. Mineral based industries use both metallic and non-metallic minerals as raw materials. ரெண்டையும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். மெட்டாலிக் மினரல்ஸும் தனியாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி. த மேஜர் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. நம்மளுடைய மேஜர் இண்டஸ்ட்ரி மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, iron and steel industry is called the basic metallurgical industry as its finished product is used as raw material for host of other industries. Iron and steel industries means it's a basic industry, basic metallurgical industry, that is the what the raw material we take it from the earth crust, அதை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம பெரிய பெரிய ஃபர்னாசஸில் போட்டு அதை ஹீட் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ணுறோம், நம்ம அயனை உருக்கி எடுக்கிறோம், அயன் எடுக்கிறோம். அந்த அயனை பேஸ் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த அயன் தான் மெயின் ரா மெட்டீரியலே நிறைய ஹோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்க இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு சொல்கிறோம், ஹோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு. ஸோ அந்த அயன் இருந்தால் தான் மற்ற ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த அயனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு இருக்க இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு சொல்கிறோம், அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்னு. Several industries like engineering, heavy machines and railway equipment industries use iron and steel as their primary raw materials. Without this iron and steel, they couldn't produce anything. That especially for the engineering industries, heavy machines, machine tools, automobiles, locomotives and railway equipment industries. இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அங்கே கிடைக்கிற அந்த ப்ராடக்டை வச்சு தான் இவங்களுக்கு ரா மெட்டீரியலே. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் அவங்க இரும்பு என்ன பண்ணுறாங்க, உருக்கி தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இரும்பு தனியாக வருது ரா மெட்டீரியல்லேருந்து, அந்த ஓர்லேருந்து. அது இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ். டியூ டு திஸ் த ஸ்டீல் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ கண்ட்ரி இஸ் ஜென்ரலி டேக்கன் அஸ் இண்டிகேட்டர் ஆஃப் இட்ஸ் லெவல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாம். ஸோ அப்போ ஒரு கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஸ்டீல் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ கண்ட்ரி. ஸ்டீல் ப்ரொடியூசிங் மீன்ஸ் ஹியர் அயன் அண்ட் ஸ்டீலா. ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ ஸ்டீல் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றது அந்த கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட், இட்ஸ் எ இண்டிகேட்டர். அந்த கண்ட்ரி இவ்வளோ அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும் தொழில்துறையில். The first attempt to produce iron and steel industry was set up at Porto Novo in Tamil Nadu in 1830. First, attempt to produce iron and steel industry அப்படின்றது எங்கே வந்து நம்ம இந்தியாவில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, போர்ட்டோ நோவா இன் தமிழ்நாடு இன் 1830. பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணுறப்பவே போர்ட்டோ நோவா அப்படின்றது நம்மளுடைய தமிழ் இதில் பார்த்திங்கன்னா பரங்கிப்பேட்டைன்னு சொல்வோம், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பரங்கிப்பேட்டை அப்படின்னு. பரங்கியர்கள்னு சொல்லுவோம் நம்ம அப்போல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸை சொல்கிறப்ப தமிழில் பரங்கியர்கள்னு சொல்லுவோம். அந்த பரங்கிப்பேட்டை அங்கே நிறைய பேர் செட்டிலாக இருந்திருக்காங்க, வெளிநாட்டை சார்ந்தவங்க, அதனால் அதை பரங்கிப்பேட்டைன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு பேர் போர்ட்டோ நோவா அப்படின்னு சொல்கிறோம். The modernization of industry was started in 1830 la start pannirukanga, but modernization started in 1907 with the establishment of Tata Iron and Steel Industry. Mudhal mudhala enna industry yaar start pannudhu, Tata Iron and Steel Industry ஸ்டீல் கம்பெனி அட் சாக்ஷி, நவ் கால் ஜம்ஷெட்பூரா. டாடா ஜம்ஷெட்ஜி அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த சாக்ஷி அப்படின்ற அந்த ஊரையே இப்போ என்னவா பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னா, ஜம்ஷெட்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக. The modernization of the industry was started in 1907 with the establishment of Tata Iron and Steel Company at Sakshi, now called Jamshedpuram. Iron and steel industry of India is mainly concentrated in the states of endanda states la irukku the iron and steel industry appdin solli paathuntomna, Jharkhand, West Bengal and Odisha. Jharkhand, West Bengal and Odisha. Proximity to the coal fields of Jharia, Raniganj, Bokaro and Karanpura and iron ore mines of Mayurbhanj, Kionjar and Brona are responsible for this. நம்ம ஏற்கனவே படிக்கிறப்ப ரிசோர்ஸஸ்ன்னு வர்றப்ப இந்த மினரல் ரிசோர்ஸஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, சோட்டா நாக்பூர் பிளாட்டோ தான் ஃபெமிலியர்.
சோட்டநாக்பூர் பிளாட்டோவில் தான் அயன் அண்ட் ஸ்டீலு ஐ மீன் அயன் ஓர் மைன்ஸும் இருக்குது, கோல் ஓர் மைன்ஸும் அங்கே தான் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன் அண்ட் அரவுண்ட் தட், பிகாஸ் இட்ஸ் அ பல்கி மெட்டீரியல்ஸ் தான் அயன் ஓரும் சரி கோலும் சரி. அதனால் இந்த இண்டஸ்ட்ரீஸை என்ன பண்ணிடுறாங்க, நியர் டு தட் கோல் மைன் ஆர் நியர் டு அயன் ஓர் மைன்க்கு லொக்கேட் பண்ணிடுறாங்க. ஐ மீன் ப்ராக்சிமிட்டி டு த கோல் ஓர், முக்கியமாக இங்கே நம்ம ஏரியாவில் இந்தியாவில் எந்தெந்த இடத்துல அயன் ஓர் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா, இது முக்கியமான லீடிங் கம்பெனிஸ் இருக்குது. இது ப்ராக்சிமிட்டி டு த கோல் ஓல் ஃபீல்ஸா, நம்ம இந்தியாவில் எந்த இடத்துல கோல் ஃபீல் அதிகமாக, கோல்ஸ் அதிகமாக கிடைக்குது கோல் அப்படின்னா, ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ அண்ட் கரண்புரா, தீஸ் ஃபோர் பிளேசஸ். ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் இட், ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ அண்ட் கரண்புரா, இந்த இடத்துல என்ன அதிகமாக கிடைக்குது, கோல். ப்ராக்சிமிட்டி மீன்ஸ் நியர்பை. அண்ட் அயன் ஓர் மைன்ஸ் ஆஃப் மயூர்பஞ்ச், கியோஞ்சார் அண்ட் புரோனா. அயன் ஓர் எங்கே கிடைக்கிறது, மயூர்பஞ்ச், கியோஞ்சார் அண்ட் புரோனா ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். திஸ் ஏரியா இஸ் ஆல்சோ கால்ட், திஸ் ஏரியா இஸ் ஆல்சோ ஹேஸ் சஃபிஷியன்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் அயன் ஓர் அப்படின்னோம்னா, மெயினாக வந்து அயன் ஓர் உருக்கிறதுக்கு என்ன தேவை, கோல் தேவை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல் தான் யூஸ் பண்ணுறோம், மற்ற கண்ட்ரிஸ்லாம் எலக்ட்ரிசிட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க டெவலப்டு கண்ட்ரிஸில், பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த அயனை உருக்கிறதுக்கு கோல் அதிகம் தேவை. ஆஸ் வெல் அஸ் இந்த அயன் வந்து அப்படியே ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதோட ஒரு சில ரா மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். முக்கியமாக லைம்ஸ்டோன், டாலமைட், மேங்கனீஸ் அண்ட் சிலிக்கான், இதெல்லாம் அங்கேயே இன்னென்ன அரவுண்ட்லேயே அது கிடைக்கிறதுனால இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை அந்த ஏரியாவிலே லொக்கேட் பண்ணியிருக்காங்க. தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி லொக்கேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அயன் ஓர் எங்கெங்கே கிடைக்கிறதுன்னு பார்த்தோம், தட் இஸ் ராணிகஞ்ச், பொக்காரோ அண்ட் கரண்புரா. ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ அண்ட் கரண்புரா மின் ஃபெமிலியர் ஃபார் கோல் ஓரம், கோல் மைன்ஸா. அண்ட் மயூர்பஞ்ச், கியோஞ்சார் அண்ட் ப்ரோனா ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அயன் மைன்ஸாம். தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அடுத்தது என்ன, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, யூ நோ ப்ரிட்டி வெல் அபவுட் திஸ் ஆட்டோமொபைல்ஸாம். India is set to emerge not only as a large domestic market for automobile manufacturers but also as a crucial link in the global automotive chain. அதாவது இந்தியாவுக்கு தேவையான, இந்தியா வந்து இன்றைக்கி மற்ற கண்ட்ரிஸோடு பார்க்குறப்ப இட்ஸ் எமர்ஜஸ் எ இம்பார்ட்டன்ட் டொமஸ்டிக், வி நீட் மெனி மோர் ஆட்டோமொபைல்ஸ் ஆம், ஐ மீன் ஃபோர் வீலர்ஸ், டூ வீலர்ஸ், த்ரீ வீலர்ஸ் அண்ட் ஆல்லாம். நாட் ஒன்லி ஃபார் தட் இந்தியா ஹேஸ் எ ஐ மீன் லிங்க் வித் த குளோபல் ஆட்டோமோட்டிவ் செயின். மற்ற கண்ட்ரிஸோடவும், மற்ற கண்ட்ரிஸ் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வெளிநாட்டுக்கும் என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஐ மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அந்த அளவுக்கு லிங்க் ஆம், ஐ மீன் க்ரூஷியல் லிங்க், முக்கியமான லிங்க் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைனமிக் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் இன் இந்தியா, முக்கியமான சக்தி வாய்ந்த இன்னைக்கு இந்தியாவோட ஐ மீன் இன்கம், வெளி அந்நிய செலாவணி அப்படின்றது இது மூலமாகவும் நம்மளுக்கு கிடைக்கிறது வர்றது. த ஃபஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1947. முதல்ல நம்ம இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது எப்போ 47 ஐ மீன் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1947, இந்தியா காட் இண்டிபெண்டன்ட் இன் தட் இயராம். த இண்டஸ்ட்ரி இஸ் அ ப்ரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட் லொக்கேட்டட் அட் குர்லா, மும்பை. முதல்ல இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஐ மீன் மும்பையில், குர்லா நியர் மும்பை. ஐ மீன் ப்ரீமியர் இண்டஸ்ட்ரி, ப்ரீமியர் அப்படின்னு ஒரு கார் இருந்தது, ப்ரீமியர் பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீமியர் பத்மினி அப்படின்றது ஒரு கார், சின்ன கார். நீங்கள் இந்த பண்ணையாரும் ப்ரீம் பத்மினியும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வரும், ப்ரீமியர் பத்மினின்னு சொல்லி, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார், அது அந்த கார் உற்பத்தி பண்ணது ஸ்டாண்டர்ட் 2000 ப்ரீமியர் பத்மினி. அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸான இந்த ஐ மீன் கார் கம்பெனிங்க. The industry is a Premier Automobiles Limited located at Kurla, Mumbai. It was followed by Hindustan Motors Limited at Uttarpara, Kolkata in 1948. First, Premier company start pannanga, adutha Hindustan Motors. Hindustan Motors is familiar for us, illiya? நம்மளுக்கு இங்கே வந்து லான்சர் கார் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் தான், அது அதோடய பிரான்ச்சு இங்கே இருக்குது. இங்கே லான்சர் அப்படின்ற காரை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்ன, 1948 ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் லிமிடெட் அட் உத்தர்பாரா இன் 1948. அட் ப்ரெசென்ட் இந்தியா இஸ் அ செவன்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ். இந்தியா வந்து வேர்ல்டில் பார்க்குறப்ப செவன்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இதில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்னலாம் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா, டூ வீலர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும், வியாபார நிமித்தமாக லாரிஸு, டெம்போஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்,
passenger cars, jeep, scooty, scooters, motorcycles, mopeds and three-wheelers. Major centers are at Mumbai, Chennai, Jamshedpur, Jabalpur, Kolkata, Pune, New Delhi, Kanpur, Bengaluru, Sadara and Lucknow and Mysore. These are all the important automobile centers. Ingella undu automobile industries nariya irukku. Chennai is nicknamed as Detroit of Asia. Chennai solrappa enna nu solrom appadina enna enna around Chennai many automobile industries are located. Adanalae Chennai enna nu solromna Detroit of Asia ne solrom. Due to the presence of major automobile manufacturing units and allied industries around the city, manufacturing companies um irukku adu saarndha theviyana and the industries ku theviyana allied companies. Ipo or car company nu eduthuntomna and the car company ki theviyana ellathiyume and the company la utpatti panna mattaanga. Adukku தேவையான டயர்ஸ், அதுக்கு தேவையான டியூப், அதுக்கு தேவையான என்ஜின், அதுக்கு தேவையான கியர், இதுக்குன்னு தனித்தனி கம்பெனிஸ் இருக்கும், ஹோஸ்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். அங்கேருந்து பொருள்லாம் வரும், இந்த கம்பெனியில் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அசம்பிள் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், ஐ மீன் நம்ம சென்னையில். அதனால் சென்னை சொல்கிறப்ப என்னென்னு சொல்கிறோம், டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக டெட்ராய்ட் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்க ஒரு முக்கியமான கம்பெனி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஐ மீன் அமெரிக்காவில் இருக்க ஒரு சிட்டி டெட்ராய்ட் அப்படின்னு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் இஸ் ஃபெமிலியர் ஃபார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். அமெரிக்காவில் இருக்க இந்த சிட்டியில் ஐ மீன் நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருந்துச்சு. பட் வந்து ஐ மீன் லேபர் பற்றாக்குறையினால் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட் பண்ண முடியல அப்படின்றதுனால அங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் எங்கே லேபர் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் லொக்கேட் பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமான சிட்டி எது? சென்னை. இன்றைக்கி அந்த டெட்ராய்ட் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்க சிட்டியில் இண்டஸ்ட்ரீஸே கிடையாது. அந்த அளவுக்கு பாப்புலேஷனாக ஒன்ஸ் இருந்த அந்த சிட்டி இன்றைக்கி பாப்புலேஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, பிஸியான ஒரு சிட்டி எதுன்னு சொல்கிறோம் நம்ம சென்னை. டாட்டா மோட்டார்ஸ் அடுத்து என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா மோட்டார்ஸ், மாருத்து சுசுக்கி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அண்ட் இண்டஸ்டன் மோட்டார்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் கார் மேனுஃபேக்சர் பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் இந்த கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கார் மேனுஃபேக்சரர்ஸ் அதை எஸ்பெஷலி பேசஞ்சர் கார்ஸ் அதை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். என்னென்ன கம்பெனிஸ்னால் டாட்டா மோட்டார்ஸ், மாருதி சுசுக்கி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸாம் பேசஞ்சர் கார்ஸு உற்பத்தி பண்ணுறோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாரின் கார் கம்பெனிஸா இந்தியாவில், நம்ம இந்தியன் ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது, அடுத்து ஃபாரின் கம்பெனிஸும் இந்தியாவில் இருக்குது. மெர்சிடிஸ் பென்ஸ், ஃபியட், ஜென்ரல் மோட்டார்ஸ், டொயாட்டோ அண்ட் த ரீசன்ட் என்ட்ரி ஆஃப் தம் பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சரர்ஸ் பிஎம்டபிள்யூ, ஆடி, வாக்ஸ் வேகன் அண்ட் வோல்வா மேக்ஸ் த இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டர் எஸ்பெஷல் வண்ணம். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ், நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது, ஐ மீன் அப்ராடில் வெளிநாட்டில் இருந்து வந்த கம்பெனிஸும் இங்கே வந்து பேசஞ்சர் கார்ஸ்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா மெர்சிடிஸ் பென்ஸா, ஃபியட்டு, ஜென்ரல் மோட்டார்ஸ், டொயாட்டோ அண்ட் த ரீசன்ட் என்ட்ரி, இப்போது நிறைய கார் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுறதுன்றனால அந்த இண்டஸ்ட்ரீஸில் நம்ம இந்தியாவிலே லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அதில் பிஎம்டபிள்யூ, ஆடி, வாக்ஸ் வேகன் அண்ட் வோல்வா மேக்ஸ் இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டர் எஸ்பெஷல் ஒன். வெளிநாட்டில் உற்பத்தி பண்ண ஜெர்மனி தான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் லீடிங். அங்கே இருக்க ஒரு சில கம்பெனிஸ் இங்கே இந்தியாவிலேயே என்ன பண்ணியிருக்காங்க, உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட்டா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், ஈச்சர் மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் ஃபோர்ட் மோட்டார்ஸம் ஆர் த மேஜர் இண்டியன் கம்பெனிஸம் விச் மேனுஃபேக்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸா. இவங்க எதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். யார் யார் டாட்டா மோ, நீங்கள் வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கணும், ஐ எம் ஹேவிங் தட் ஹேபிட். எந்த ஒரு பஸ்ஸோ இல்லை வந்து ஒரு லாரியோ, ஒரு என்னன்னு சொல்கிறது டெம்போவோ இல்லை கார் போகிறதோ, இதெல்லாம் வந்து என்ன கம்பெனின்ற பார்க்குற ஹேபிட் இருக்கும், மோஸ்ட்லி பாய்ஸ்க்கு இருக்கும். அப்போ அது மாதிரி பார்த்தோம்னா நம்ம இந்த கார் பார்த்தோன்னே பிஎம்டபிள்யூ சிம்பிள் இருக்கும், இந்த கார் பார்த்தோன்னே வாக்ஸ் வேகன் இருக்கும், இந்த கார் பார்த்தோன்னே மெர்சிடிஸ் பென்ஸ்னு நம்மளால், ஆடி கார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிங்கு மூணு ரிங்கும் என்னவோ போட்டிருக்கும், மூணு ரவுண்டோ நாலு ரவுண்டோ இருக்கும் அந்த கார், அந்த கம்பெனிஸை நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, டாட்டா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், ஈச்சர் மோட்டார், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் ஃபோர்ட் மோட்டார்ஸ் ஆர் த மேஜர் இண்டியன் கம்பெனிஸ் விச் மேனுஃபேக்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, வியாபார நிமித்தமாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னால் லாரி, டெம்போ இது மாதிரிலாம். தென் மேன், ஐடிஇசி, மெர்சிடிஸ் பென்ஸ், ஸ்கேனியா அண்ட் ஹூண்டாய் ஆர் த ஃபாரின் கம்பெனிஸ் எங்கேஜ் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். இந்தியன் கம்பெனிஸும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸும். மேன், ஐடிஇசி,
Mercedes-Benz, Scania and Hyundai are the foreign companies engaged in the manufacture of commercial vehicles. Two-wheeler manufacturing is dominated by Indian companies. நம்ம இந்தியன் கம்பெனிஸே டூ-வீலர்ஸ் நிறைய உற்பத்தி பண்ணுறோம். முக்கியமாக என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ அண்ட் டிவிஎஸ். இதெல்லாம் என்ன பண்ணுறோம், டூ-வீலர்ஸை உற்பத்தி பண்ணுறாங்க இந்தியாவில். ஓகே, திஸ் டேப்லர் காலம் வி ஆர் கோயிங் டு சி த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சம் in India, where it located, when it was started and what they produced on. Tata Iron and Steel Company, first one, Tata Iron and Steel Company, TISCO, is located in Jamshedpur, Jharkhand. American patham Sakshi abindra edathila start pannanga. Actually it was started by Jamshed, Tata Jamshed. ஸோ அந்த இடத்துக்கு பேர் ஜம்ஷெட்பூர்னு வந்தாச்சு. 1911 பிக் அயன், அங்கே உற்பத்தி பண்ணுறது வந்து என்ன, பிக் அயன். ஐ மீன் இட் ஷேப் லைக் தட், நாட் பிக், அந்த பிக்கோட மவுத் மாதிரி அந்த ஷேப்ஸ் இருக்கும். அதனால் இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இஸ்கோ, இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இஸ்கோ, பர்ன்பூர், ஹிராபூர், குல்டி, வெஸ்ட் பெங்கால். இந்த மூணு பிளேஸுமே வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. பர்ன்பூர், ஹிராபூர், குல்டி இன் வெஸ்ட் பெங்கால். 1972 இட் வாஸ் ஸ்டார்டடா. பிக் அயன் அண்ட் க்ரூட் ஸ்டீலா, பிக் அயனும் உற்பத்தி பண்ணுறாங்க, க்ரூட் ஸ்டீலா. தென் விஸ்வேஸ்வரய்யா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிட்டடா, விஐஎஸ்எல், விஸ்வேஸ்வரய்யா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிட்டடா, பத்ராவதி இன் கர்நாடகா. கர்நாடகாவில் இருக்க ஒரு முக்கியமான பிளேஸா, ஐ மீன் பத்ராவதி இன் கர்நாடகா. 1923 ஸ்டார்ட் பண்ணது அலாய் அண்ட் ஸ்பாஞ்ச் ஸ்டீல். அலாய் மீன்ஸ் மிங்கிலிங் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்ச் ஸ்டீல், ஐ மீன் சாஃப்ட் ஸ்டீல். ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட்டட், ஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட்டடா, கொலாபரேட்டட் வித், ஐ மீன் ரஷ்யா, கொலாபரேட்டட் வித் ரஷ்யா, ரஷ்யாவுடைய கொலாபரேஷனில் ஆரம்பித்த கம்பெனி. பிலாய் சத்தீஸ்கரில் இருக்குது, பிலாய் இன் சத்தீஸ்கர். 1957 ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஷிப் பில்டிங், அதுக்கு தேவையான பொருள், அதுக்கு தேவையான அயன் அண்ட் ஸ்டீலை அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஷிப் பில்டிங். தென் ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட்டெட், ஒன் மோர், ஹெச்எஸ்எல்லா, கொலாபரேட்டட் வித் ஜெர்மனி. அது எங்கே இருக்குது அப்படின்னா ரூர்கேலா இன் ஒடிஷா. எங்கே இருக்குது, ரூர்கேலா இன் ஒடிஷா. 1965 இங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஹாட் அண்ட் கோல்ட் ரோல்டு ஷீட்ஸாம், ஷீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கேல்வனைஸ் ஷீட்ஸாம், பெரிய பெரிய கேல்வனைசர் பண்ணுவாங்க, ஐ மீன் ஹீட் பண்ணுறதுக்காக அந்த ஷீட்ஸு அண்ட் எலக்ட்ரிக்கல் பிளேட்ஸாம், இதெல்லாம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எங்கே, ரூர்கேலா இன் ஒடிஷா. ஹிந்துஸ்தான் ஸ்டீல் பிளான்ட் ஹெச்எஸ்எல் கொலாபரேட்டட் வித் யுனைடெட் கிங்டம். இது எதோட கொலாபரேஷன், யுனைடெட் கிங்டம், பிரிட்டனோட கொலாபரேஷனில், துர்காபூர் வெஸ்ட் பெங்கால். எங்கே இருக்குது, துர்காபூர் வெஸ்ட் பெங்கால். 1959 ஸ்டார்ட் பண்ணது அலாய் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸா. அலாய் ஸ்டீலு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் செய்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட்டெட் ஹெச்எஸ்எல் கொலாபரேட்டட் வித் ரஷ்யா. இது எங்கே இருக்குன்னா பொக்காரோ இன் ஜார்க்கண்டா, பொக்காரோ இன் ஜார்க்கண்டா. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 1972. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லட்ஜ் அண்ட் ஸ்லாக், இது ரெண்டு வெரைட்டியும் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சேலம் ஸ்டீல் லிமிட்டெட், அடுத்தது வந்து என்ன, சேலம் ஸ்டீல் லிமிட்டெட் சேலமில் இருக்குது, நம்ம தமிழ்நாடில், தமிழ்நாடு. 1982 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, வேர்ல்டு ஃபேமஸாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா சேலம் ஸ்டீல். தென் விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட்டா, கர்நாடகாவில் ஒன் மோர் விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட்டா, டோர்னகல் இன் கர்நாடகா. 1994 ஸ்டார்ட் பண்ணது ஃப்ளாட் ஸ்டீல் அண்ட் லாங் ஸ்டீல், இதெல்லாம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட்டா, அடுத்தது என்ன, விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட்டா இன் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷா. 1981 ஹாட் மெட்டல் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸா, இட்ஸ் எ ஃபெமிலியர் ஒன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஹெவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸா, மேனுஃபேக்சர் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் ஃபார் பவர் ஜென்ரேஷனா, ஹெவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸு. ஐ மீன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பவர் ஜென்ரேஷனுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பவர் ஜென்ரேஷனுக்கு தேவையானது. பவர்னால் என்ன, டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் யூட்டிலைசேஷன், இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். டர்பைன்ஸ் ஃபார் ஸ்டீம், அடுத்து வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம், டர்பைன்ஸ் ஃபார் ஸ்டீம். ஸ்டீம்னா ஐ மீன் நம்ம ஏற்கனவே சொன்னேன், ஐ மீன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டர்பைன் யூஸ் பண்ணுவாங்க. விண்ட்மில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு டர்பைன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேன் லைக் ஸ்ட்ரக்சர்,
அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டர்பைன்ஸ் ஃபார் ஸ்டீம், ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ் இதுக்கு, தென் பாய்லர்ஸ் ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். பாய்லர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, தெர்மல் பவர், அந்த கோலை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பாய்லர்ஸ், ஹீட் பாய்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இதில்ன்னு பார்க்குறப்ப. நம்ம எலக்ட்ரானிக்னா சும்மா மொபைல் ஃபோன், டிவி அப்படின்ட்டு இல்லை, இதெல்லாமும் அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. பாய்லர்ஸ் ஃபார் தெர்மல் பிளான், ஐ மீன் தெர்மல் பவர் பிளான்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஜென்ரலாக ஜென்ரேட்டர்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, ஸ்விட்ச் கியர்ஸ் எக்ஸட்ரா. ஐ மீன் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி, ஐ மீன் இபி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுறது எங்கேருந்து பண்ணுறோம், இந்த இதிலேருந்து தான், இந்த ஹெவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் பண்ணுறது. ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் இட், டர்பைன்ஸ் ஃபார் ஸ்டீம் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ், பாய்லர்ஸ் ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸ்விட்ச் கியர்ஸ் எக்ஸட்ரா ஆர் த சீஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹெவி எலக்ட்ரிக்கல் இஸ் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பெல் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஹெவி எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இட் ஹேஸ் இட்ஸ் பிளான்ஸ் அட் எங்கெங்கெல்லாம் இவங்களோட பிளான்ஸ், ஐ மீன் கம்பெனிஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, பிளான்ஸ் அட் ஹர்த்வார், எங்கே இருக்குது, ஹர்த்வார், தென் போபால், ஹர்த்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஐ மீன் ஜம்மு, பெங்களூரு, ஜான்சி அண்ட் திருச்சிராப்பள்ளி. நம்ம ட்ரிச்சிலையும், தமிழ்நாட்லேயும் ட்ரிச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ராணிப்பேட்டையிலையும் ஒன்று இருக்குது, ஹர்த்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூரு, ஜான்சி அண்ட் திருச்சிராப்பள்ளி. திஸ் இண்டஸ்ட்ரி கவர்ஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங், இங்கே என்னென்னலாம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா, டெலிவிஷன் செட்ஸ், இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுறது, டெலிவிஷன் செட்ஸு, டிரான்சிஸ்டர் செட்ஸு, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், ஐ மீன் ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸும் அங்கே தான் பண்ணுறாங்க, செல்லுலார் டெலிகிராமு, தென் கம்ப்யூட்டர்ஸு, வேரிட் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் அண்ட் ரயில்வேஸா, போஸ்டலுக்கும் ரயில்வேஸ்க்கும் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸு, டிஃபென்ஸு, பாதுகாப்பு துறைக்கு தேவையானது, தென் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னா வானிலை ஆய்வு மையம், அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பெங்களூர் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரானிக் கூட்ஸ் இன் இந்தியா. இந்தியாலேயே மீன் எலக்ட்ரானிக் கூட்ஸ் அப்படின்றது எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா பெங்களூரும். ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நம்ம டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியான்னு பார்க்குறப்ப சென்னை பார்த்தோம், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா பெங்களூரு. அதனால் அது என்னன்னு சொல்கிறோம், நம்ம எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. The other major producers of electronic goods centers, எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆர் ஹைதராபாத், டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா, கான்பூர், புனே, லக்னோ, ஜெய்ப்பூர் அண்ட் கோயம்புத்தூர். இங்கெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம சென்னையிலையும் சரி, அடுத்து வந்து எங்கே பார்த்தோம், கோயம்புத்தூர், இதுவும் இருக்குது. மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் இன் 2014 டு புட் இந்தியா ஆன் த வேர்ல்டு மேப் ஆஸ் எ மேஜர் ஹப் ஃபார் குளோபல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஐ மீன் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, எல்லா வகையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்கீமை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, குளோபல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். என்னென்ன மாதிரி குளோபல் கண்ட்ரிஸ், வேர்ல்டு கண்ட்ரிஸ்க்கு தேவையோ அதையெல்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க, மேக் இன் இந்தியா. தென் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இந்தியா இஸ் ஹோம் டு சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு. வேர்ல்டில் ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு பார்க்குறப்ப இந்தியாவில் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியான சாஃப்ட்வேர்ஸை நம்ம இந்தியாவிலேருந்து உற்பத்தி பண்ணுறோம். த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் இந்தியா ஆர் ரெப்யூட்டட் அக்ராஸ் அ குளோப் ஃபார் தர் எஃபிஷியன்ட் ஐடி அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ். நம்மளுடைய இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அப்படின்றது ஐ மீன் ரெப்யூட்டட் அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப சிறந்த திறமையான ஒரு சில இதுவெல்லாம் வந்து எஃபிஷியன்ட் ஐடி பர்சனல்ஸ்லாம் சேர்த்து செய்கிறது, பிஸ்னஸ் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸாம். தி இந்தியன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஹேஸ் ப்ராட் அபவுட் அ ட்ரிமெண்டஸ் சக்ஸஸ் ஃபார் த எமர்ஜிங் இக்கானமி. இன்றைக்கி எமர்ஜிங் வளர்ந்து வரும் அந்த இக்கானமி பொருளாதாரத்துக்கு எது முக்கிய பங்கு அளிக்கிறது அப்படின்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணியிருக்கு. இன் இந்தியா சாஃப்ட்வேர் பிகன் இன் 1970, எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, 1970 வித் த என்ட்ரி ஆஃப் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்.
பேசஸ் இதுவும் டாடா கம்பெனி தான். எப்படி அயன் அண்ட் ஸ்டீல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி டாடா டிசிஎஸ்ன்னு சொல்லுவோம், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் அலாங் வித் திஸ் எல்என்டி லார்சன் டப்ரோ டர்போ அப்படின்னு சொல்லுவோம், எல்என்டி இன்ஃபோடெக் ஐஃப்ளெக்ஸ் அக்சென்ச்சர் காக்னிசன்ட் கேலக்ஸி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஐடிசி இன்ஃபோடெக் ஆர் த மேஜர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இன் த கண்ட்ரி. ஒன்ஸ் அகேன் ரிப்பீட்டிட், ஐ மீன் ஃபஸ்ட்டு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பார்த்தோம் டிசிஎஸ், தென் எல்என்டி இன்ஃபோடெக்ஸ் இன்ஃபோடெக் ஐஃப்ளெக்ஸ் அக்சென்ச்சர் காக்னிசன்ட் கேலக்ஸி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஐடிசி இன்ஃபோடெக் தீஸ் ஆர் த மேஜர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இன் த கண்ட்ரி. அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் மோர் தென் 500 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆல் ஓவர் இந்தியா நியர் அபவுட் 500 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு முக்கியமானதாக இங்கே கொடுத்துருக்காங்க லீடிங். இட் எக்ஸ்போர்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் டு நியர் பை 95 கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. இங்கேருந்து நம்ம 95 கண்ட்ரிஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன் சாஃப்ட்வேர் மீன் கம்ப்யூட்டர்ஸோவோ அதோட காம்பனன்ட்ஸோவோ எல்லாத்தையுமே நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். த மெயின் சென்டர்ஸ் ஆஃப் ஐடி பார்க்ஸ் ஆர் லொக்கேட்டட் எங்கெங்கெல்லாம் இந்த ஐடி பார்க்ஸ் ஐடினா என்னன்னு சொல்வோம், ஐ மீன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க்ஸ் ஐடி பார்க்ஸ் லொக்கேட்டட் இன் சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூரு, மைசூரு, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், மும்பை, புனே, இண்டோர், காந்திநகர், ஜெய்ப்பூர், நொய்டா, மொஹாலி அண்ட் ஸ்ரீநகர். இங்கெல்லாம் வந்து என்ன இருக்குது, ஐடி கம்பெனிஸ் ஐ மீன் ஐடி ஃபீல்டில் ஐடி பார்க்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே அந்த ஐடி பார்க் அப்படின்னோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி மரம் செடி கொடியெல்லாம் போட்டு ஊஞ்செல்லாம் போட்டு சேர் போட்டு உட்காந்துட்டுருக்கிறதுக்கு பார்க் வச்சுருப்பாங்கன்னு நினச்சிக்கக்கூடாது. ஐ மீன் பார்க்ஸ் மீன்ஸ் இன் தட் ஏரியா IT companies are there. நம்ம சென்னையில் எடுத்துட்டோம்னா சிறுசேரியில் இருக்குது, சிறுசேரியில் ஐடி பார்க்குன்னு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு போகிற வழியில் ஒரு இடத்துல அங்கே இருக்குது அந்த ஐடி பார்க்ஸ், அங்கே எல்லா ஐடி கம்பெனிஸும் அங்கே இருக்கும். மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸா, இந்தியன் இண்டஸ்ட்ரி இவ்வளோ அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்ம ஏரியாவே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இல்லையா, ஒரு என்ன சொல்லுவோம் ஐ மீன் மல்டிநேஷ்னல் கம்பெனி எம்என்சின்னு சொல்கிற ஒரு கேட்டர்பில்லர் நியர்பை நம்ம இருக்கோம். அதே மாதிரி டாடா கன்சல்டன்சின்னு சொல்கிறோம், டாட்டாவுடைய கம்பெனிஸ்ன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி டாட்டாவோட கம்பெனி நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நம்ம நியர்பை இருக்குது. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டே இருக்குது, உரகடம் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூரில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மெனி இண்டஸ்ட்ரீஸா என்னென்ன அரவுண்டா அவர் ஏரியா லொக்கேட்டடா. எனி ஹவ் மெனி சேலஞ்சஸ் மேஜர் சேலஞ்சஸ் ஹேஸ் டு ஃபேஸ் ஆ ஐ மீன் த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸா, இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ், சம் மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆர் லிஸ்டட் ஹியர். நிறைய ப்ராப்ளம்ஸை இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸ் பண்ணுறது, முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஷார்ட்டேஜ் அண்ட் ஃப்ளக்சுவேஷன் இன் பவர் சப்ளை, நம்மளுடைய பவர் சப்ளை எலக்ட்ரிசிட்டி சப்ளை அப்படின்றது ஷார்ட்டேஜாக ரொம்ப கம்மி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான அளவுக்கு, அட் த சேம் டைம் ஃப்ளக்சுவேஷன்ஸாக ஏற்ற இறக்கம் ஐ மீன் கம்பெனிக்குன்னு வர்றப்போ வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படும், கண்டினியூஸாக தேவைப்படும், அது நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு உற்பத்தி கம்மியாக இருக்குது, அதனால் என்ன நம்மளுக்கு சப்ளையும் கம்மியாக இருக்குது. நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்டாக, அடுத்து வந்து என்ன ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா பெரிய அளவில் லேண்ட் வேணும், நிலம் வேணும், அது நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குது. லேண்ட் இருக்குது பட் மோஸ்ட்லி அது கல்டிவேட்டட் ஏரியாவாக இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரி அமைக்கணும் அப்படின்னா எல்லா பேரன் லேண்ட்லையும் அமைச்சிட முடியாது, அதுக்கு ஒரு சில நெசசிட்டிஸ் தேவைப்படுது, அதாவது ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், பவர் சப்ளை இருக்கணும், லேபர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு இண்டஸ்ட்ரி லொக்கேட் பண்ண முடியும், அதெல்லாம் ஷார்ட்டேஜ் இருக்குது. புவர் ஆக்சஸ் டு கிரெடிட்டா, அடுத்து வந்து என்ன கடன் வசதி அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியா வந்து வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்று, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடன் ஒரு இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கணும்னா பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னா நிறைய கோடி ரூபாய் தேவைப்படும், ஒரு சாதாரண ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே 2-3 crores தேவைப்படும், இப்போ பெரிய அளவில்னா பார்த்துக்கோங்க. அப்போ கடன் வசதி அப்படின்றது கம்மியாக இருக்குது. தென் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாரோடு லோன், அப்படியே கடன் வாங்கினாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. கடன் வாங்கணுன்றப்ப நம்ம முதல்ல எதை பார்ப்போம், இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு, அந்த வட்டி விகிதம் அதிகமாக இருக்குது. நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபரர்ஸா, அடுத்து என்ன கம்மியாக இருக்குது, சீப் லேபரர்ஸா. எல்லாருமே படிக்கிறப்ப நம்ம வீட்டிலலாம் கூட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, படிக்க ஆரம்பிக்கிறப்ப நீ கலெக்டர் ஆனோ, லாயர் ஆனோ, இன்ஜினியர் ஆனோ, டாக்டர் ஆனோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. யார் எல்லாருமே இந்த மாதிரி போயிட்டால் யார் வந்து லேபரர் ஐ மீன் சாதாரண வேலைக்கு யார் போக முடியும், யார் பேரண்ட்னால நீ ஐடிஐ படி இல்லை டிப்ளமா படி போய் வேலைக்கு சேர்ந்துக்கணும்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அப்போ ஆர்டினரி ஒர்க்கை பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுது, லேபரர்ஸா.
அப்போ லேபரர்ஸ் அப்படின்னா என்ஜினியர்ஸ் படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னா அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்கணும். பட் அந்த ஒர்க்கை அவங்க பண்ணுறத விட யார் அதிகமாக நல்லா பண்ணுவாங்க? இந்த ஐடியோ டிப்ளமா முடித்தவங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி சீப் லேபரர்ஸ் கம்மியாக இருக்குது. தென் லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் வொக்கேஷனல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸாக. அடுத்து அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்த டெக்னாலஜி என்ன டெக்னிக்கா என்னென்ன மெத்தடு, அடுத்து அந்த வெக்கேஷனல் ட்ரைனிங் அவங்களுக்கு இந்தந்த தொழில் இப்படி இப்படி பண்ணணும், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு என்னென்ன மாதிரியான ரிப்பேர்ஸ் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணணும், இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கு. இன் அப்ராப்ரியேட் லிவிங் கண்டிஷன்ஸ் நியர்பை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். அடுத்து லிவிங் கண்டிஷன், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்குது, ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் என்னென்ன அரவுண்டு இருக்கிற லிவிங் கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்ம இந்தியாவில் தீஸ் ஆர் ஆல் த சேலஞ்சஸ்ஸாக, இந்த மாதிரியான அப்ஸ்டக்கல்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் இந்தியா இன்னும் என்னவாக இருக்கும், நல்லாவே டெவலப்பான ஒரு கண்ட்ரியாக இண்டஸ்ட்ரீஸில் டெவலப் ஆகிருக்கும். வெல்த் கிரியேஷன் அண்ட் ஷேரிங் அப்படின்னு கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும். இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தா அடுத்து என்ன கிடைக்கும், ஜாப். என்ன கிடைக்கும், ஜாப் கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைச்சா என்ன இருக்கும், அந்த சமுதாயம் முன்னேறும், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டாக. அடுத்து என்ன ஆகும், நம்ம பொருள் எல்லாம் என்ன பண்ணுவோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம். அப்போது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம், நிறைய பணம் வரும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானமும் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். மென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பர் கேபிட்டா இன்கம், ஒரு தனி மனிதனோட வருமானம். ஒரு வீட்டில் ரெண்டு பேர் படிச்சிருக்காங்க, ரெண்டு பேர் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் 10,000-10,000 வேலைக்கு போகிறாங்க. அதே இன்னொரு வீட்டில் இன்னும் நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க ஒருத்தருக்கு 40,000 சம்பளம் அப்படின்னா எந்த ஃபேமிலி நல்லா டெவலப் ஆகிருக்கும், இந்த 40,000 ஏர்ன் பண்ணுறவங்க. அப்போ அவங்களோட வீட்டில் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், நல்லா உயர்ந்திருக்கும். இப்போ வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாட்டுடைய இதுவும் என்னவாகும், பர் கேப் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை அதோடைய இது என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுதுன்னா அது எதை பொறுத்திருக்கு, இப்போ அட் ப்ரெசண்ட்டு இண்டஸ்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்மளோட ஏர்னிங் அதிகமாகும், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆகும், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும், பணத்தோட மதிப்பு என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். வேர்ல்டு லெவலில், குளோபல் லெவலில் இந்தியா வந்து என்னவாகும், டெவலப்டு கண்ட்ரியாக முன்னேறும். Thank you, students.